விஷன் அண்ட் மிஷன், தரிசனங்களை பெற்று அவைகளை நிறைவேற்றுவது, எப்படி நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய அனுபவங்கள், இது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டுமல்லாமல் ஒரு விஷனை பெற்று எப்படி நிறைவேற்றலாம், இது லைவாக அவங்களுடைய அனுபவத்திலிருந்து சாட்சிகளை நம்மளோடு சொல்லும்பொழுது உண்மையிலேயே மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு சந்திக்க போகும் முக்கியமான நபர் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் ஃபார் த இன்டலெக்சுவலி டிசேபிள்டு கரஸ்பாண்டன்ட் மிஸ் கஸ்தூரி தேவராஜ் அம்மா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அந்த வாழ்க்கையே தன்னுடைய வாழ்நாள் சொல்லலாம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் நாம் பார்க்கும்பொழுது மெய்சிலிருத்து போவோம். அவங்களுடைய அனுபவங்கள் உண்மையிலே நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு சமுதாயம் சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் மனநிறைவுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இவர்களுக்கு இப்படிப்பட்ட வேலை எப்படி மனநிறைவை தந்திருக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நாம் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கர்த்தர் கிருபை. உங்களை பற்றி சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவம். நான் என் பேர் கஸ்தூரி தேவராஜ். நான் வந்து திருநெல்வேலியில் ஆசிரியத்துன்ற இடத்துல பிறந்தேன். என்னோட 5 பிரதர்ஸும் இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையிலேயே எங்கள் அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போவேன், இது பண்ணுவேன், ஆனால் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவேன். ஓகே ஓகே. எங்கள் அம்மா சின்ன வயசில் சண்டே கிளாஸ் அனுபவம்லாம் இருக்கா? ஆமாம், அதெல்லாம் போவேன். அதெல்லாம் போனால் கூட அந்த சின்னதில் குறும்பு பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணுவோம். போய் பேசுவேன், எங்கள் அம்மாட்ட ஏமாற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் படிக்கிறேன்ட்டு போய் விளையாடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 13 வயதில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. சரிங்க. இப்போ எங்கள் அம்மாவோட நானும் போயிருந்தேன். அப்போ அவங்க பேசும்போது ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசிகிட்டு இருந்தார். பேசி முடிச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் ஆண்டவருக்கு உங்களை தத்தம் பண்ணணும்னு இருக்குதோ அவங்கெல்லாம் முன்னால் வரலாம் அப்படின்னாங்க. உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமாம். அப்போ எங்கள் அம்மாட்ட நான் கேட்குறேன், அம்மா நான் முன்னாட்டு போட்டுமா அப்படின்னு. போ அப்படின்னாங்க. சரி, நான் அப்போ எனக்கு 13 வயசு. அப்போ நான் முன்னால் போயிட்டு நானும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த ஐயா, உன்னுடைய இதுவரை என்னென்ன தப்புலாம் செய்தியம்மா, எல்லாம் நீ ஆண்டுகிட்ட சொல்லு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் என் கண்ணை மூடினது தான், அப்படியே என் நான் செய்ததெல்லாம் என் மனதில் ஒன்று ஒன்றா வந்து தான் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தேன். அப்படி கட்டு நல்லா ஜெபம் பண்ணோன்னே அந்த ஐயா என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே நீ போமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து நான் எப்போதும் நன்றியை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றியப்பா, என்ன நீ ரட்சித்தீர், என்ன கழுவு நீங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த 13 வயசில் உங்களுக்கு அந்த ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்காக தன்னை கொடுக்கணுன்ற ஒரு இது, அது ஏன்னா சண்டே கிளாஸ்லாம் போயிட்டு எல்லாம் கேட்டிருக்கோம், கோயிலெல்லாம் போயிருக்கோம். அப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, டீனேஜ் வந்துட்டுல்ல, சரி கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ எங்கள் அம்மா வந்து காலையில் எங்கள் வீட்டில் 5 மணிக்கெல்லாம் ஜெபம் இருக்கும், குடும்ப ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அப்பா வயலின் வாசிப்பாங்க, பாட்டு பாடிட்டு. அதுக்கு அதே மாதிரி ராத்திரியும் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்போம். அந்த மாதிரி நல்ல ஆண்டவருடைய இதுக்குள்ளே வளர்ந்தா கூட ஆண்டவர் நம்ம தொடலன்னா நம்ம கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இது என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் நான் அப்புறம் எங்கள் அண்ணன்கிட்டலாம் சண்டை போடுறதெல்லாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல கீழ்ப்படுதல் பிள்ளையா, எங்கள் அம்மா என்ன வேலை சொன்னாலும் ஓடி போய் செய்வேன், தண்ணி எடுக்கணுமா பெருக்கணுமா. எங்கள் அண்ணி சொல்லுவாங்க, என் கஸ்தூரி பெருக்குனா அவ்வளோ நீட்டாக பெருக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவரே அதை நீ பெருக்கிற மாதிரி என் இருதயத்தையும் நீ சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே செய்வேன். அப்படியெல்லாம் நான் வளர்ந்துட்ட பிறகு 10th வகுப்பில் நான் அந்த காலத்தில் செலெக்ஷன் எக்ஸாம்னு உண்டு, ஆஃப் அடியில் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணால் தான் சரி சரி பாஸ் பண்ணலாம், எக்ஸாமுக்கே போக முடியும். ஆமாம். நான் வந்து அது எனக்கு கொஞ்சம் கணக்கில் ரொம்ப வீக், அதனால் நான் வந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டால் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் உள்ள சேப்பலில் போய் முழங்கால் போட்டு போஸ்து ஜெபம் பண்ணுவேன். அப்போவே போஸ்க்க ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிடாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மத்தியானங்களில் வீட்டுக்கு போகிறதில்லை, அம்மாட்ட சொல்லிடுறேம்மா நான் ஜெபம் பண்ணுறேம்மா அதனால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா கடைசி எக்ஸாமில் நான் நாட் செலக்டட்னு வந்துச்சு.
அது எனக்கு ஒரு பெரிய இடி என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரை நான் நம்பினா ஆண்டவர்கிட்ட கேட்டால் எல்லாமே கொடுப்பார், என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவார். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதுனாலும் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்காம ஏசப்பாட்டை தான் கேட்பேன், ஏசப்பா எனக்கு இது தாங்கன்னா எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் வளர்ந்துட்டு இது எனக்கு கிடைக்காது போனது எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு நீங்கள் கடவுளே இல்லை, நீங்கள் எனக்கு வேண்டாம், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ். அப்புறம் எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கிடைக்க வரல. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு, சரி நம்ம அப்படி தான் இருந்து என்ன தான் ஆகுறது, ஆண்டவர் தான் நம்ம பிச்சைக்காரியாக இருந்தால் கூட ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும், வேறு என்ன வழி, அதனால் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா உங்களுடைய வழியப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் மாறிட்டீங்க அப்படின்னு நான் நல்லாயிட்டு நான் இது பண்ணோம். அப்போது செலெக்ஷன் எக்ஸாமுக்கு நான் வந்து அக்டோபர் தான் எழுதணும், ஆனால் மார்ச்சில் எல்லோரும் எழுதுனாங்க. அவங்கெல்லாம் என் கஸ்தூரி ஜோம் பண்ணிக்கோ, நாங்கள்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 40 பேர் எழுதுனா 20 பேர் தான் பாஸ், 20 பேர் ஃபெயிலு. அப்போ தான் எனக்கு தெரியுது பற்றி ஆண்டர் உனக்கு நீ ஃபெயிலுன்னு ஆகாமலே நேரே ஒன்று பாஸ் பண்ண வைக்கிறாரு, அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு அத்தர் நன்மை தான் செய்கிறார், நேர்த்தியான நேரத்தில் செய்கிறது. ஆனால் அந்த நாட்கள் அவ்வளவும் நான் ஆண்டவரோட ஒரு ரூமில் எப்போதும் வேதத்தை வாசிக்கிறதும் ஜபிக்கிறதும் ஆண்டவர் பேசுகிறத கேட்குறதும் அப்படிப்பேன். ஸோ இன்னும் பட்டபடியே வாசித்துட்டு ஆண்டவரோடு பேசிட்டு நான் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கூட நான் பிளட்ஜ் பண்ணேன், சாமி நீர் என்னுடைய வேறு, நான் நம்முடைய வாழ்க்கையில் நீர் தான் எனக்கு வேணும், ஒன்றுமே உலகத்தில் வேண்டாம் அப்படின்ட்டு. நான் அப்போ பைபிள் வாசிக்கும் போது கொரிந்தியரில் இருக்கோம், விவாகம் பண்ணுறவன் தன்னுடைய புருஷனுக்கு எப்படி பிரியமெல்லாம் இருக்கலாம், மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்குன்னு இருக்கிறவங்க கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், அது எனக்கு ரொம்ப ரொம்ப தொட்டுச்சு. அப்போ ஆண்டவரே நான் உமக்கே பிரியமாக இருப்பேன், எனக்கு அப்படி உதவி இப்படி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை. இப்படி பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட இது ஆண்டவருக்கும் எனக்கும் தான், ஆனால் அம்மாட்ட மட்டும் ஷேர் பண்ணாமா, ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் கொடுத்துருக்குறாரு, என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவர், அதனால் நான் ஆண்டருடைய பிள்ளையாக இருப்பேம்மா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நர்ஸுக்குன்னு அப்ளிகேஷன்லாம் எழுதிட்டேன், எங்கள் அம்மா சொன்னால் நர்ஸ் வேண்டாமா அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, அப்போ எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப இஷ்டம், எப்போனாலும் சின்ன பிள்ளைங்களோடு தான் விளையாடிகிட்டே இருப்பேன். வீட்டிலேருந்து வந்தோடனே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கூட உடனே விளையாட ஓடிடுவேன், விளையாட்டு ரொம்ப இஷ்டம், சின்ன பிள்ளைங்க ரொம்ப இஷ்டம். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஸ்கூல் எங்கம்மா இருக்கும், அதுங்கே போகிறேம்மா அப்படின்னு. சரி அப்படின்னு சொன்னால் நர்சரி டீச்சர் நம்ம ஊரில் ஸ்கூலில் இருக்காங்களே அவங்கள போய் கேளு அப்படின்னா, சரி நான் அவங்ககிட்ட ஒரு நாள் போய் அம்மா நீங்கள் எங்கே படிச்சிங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க, அவங்க மெட்ராஸில் ஒரு வெப்பேரியில் ஒரு ஸ்கூல் இருக்குது நர்சரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல், அங்கே போனீங்கன்னா உடனே உங்களை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு. உடனே சரின்னு அட்ரஸ் எழுதி உடனே அப்ளை பண்ண உடனே இங்கே மிஸ் காம்ஸ்டாக்குன்னு எங்கள் ஃபவுண்டர் அவங்க கம் இமீடியட்லின்னு ஒரு டெலிகிராம் கொடுத்தாங்க. உடனே எங்கள் வீட்டில் அம்மா அங்கே போகிறேம்மா அப்படின்னு சொன்னு சரின்னு சொல்லி என்ன அனுப்பி. அப்போல்லாம் உங்களுக்கு பயமா இல்லையா தனியாக வர்றது? தனியாக அனுப்பிவிட்டாங்க பாருங்க. இங்கே என்னுடைய கசின் ஒருத்தங்க இருந்தாங்க, ஸோ அவங்களும் ஃபோன் பண்ணி மீட் பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருங்க. அந்த மாதிரி எனக்கு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க 1954. ஓ 1954 அப்போ எனக்கு 17 வயசு இருக்கும், 16 வயசு. எனக்கு இந்த புது இடம் எப்படி, ஆனால் எல்லாரும் அங்கே நீ மெட்ராஸ் பண்ணால் கெட்டு போயிடுவேன், அது மாயாபுரிச்சு அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பயபக்தியான இடம் இல்லை அப்படி இப்படி. நாங்கள் பரவாயில்ல கடவுள் என்னோடு இருக்கார், ஏசப்பா என்னை காத்துக்குவார் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். இங்கே வந்து எங்கள் ஸ்கூல் டேஸ் சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சினிமாவுக்கு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, எல்லாரும் இப்படி சினிமா பாட்டே தான் பாடிட்டு இருப்பாங்க. காலையில் எழுப்பினோன்னு ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் கரையோரத்துக்கே ஓடணும், இதெல்லாம் எனக்கு காதலே. நான் சினிமா பார்த்ததே கிட்ட ஒரு நாள் எங்கள் அப்பா என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னு ஒரு கூப்பிட்டு பண்ணது, அதனால் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. உடனே
ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இடமே வேண்டாம், எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க சுவாமி, நான் தப்பாக வந்துட்டேன் போல, இல்லை இல்லை உபத்திரவத்தின் கொகையில் தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் இங்கே தான் இருக்கணும். நான் காதில் கை வச்சுட்டே ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா எந்த நேரம் பேச்சும் பாட்டுமா அப்படி இருக்கும், ஆனால் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே இந்த வாலிப மக்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள. இதுக்கு முன்னால் நான் இந்த ஸ்கூலுக்கு வரும் முன்னால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், சுவாமி நான் இந்த ஸ்கூலுக்கு நான் போனேன், நீ தான் என்னை நடத்தணும்னு. அப்புறம் என்னை இந்த 2 வருஷம் பண்ணி முடிச்சிட்டேன், இந்த எல்லோரும் டாக்டர் பில்லி கிரகம் வந்தாங்க, பெரிய ரிவைவர், அநேக ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சாமி நீங்கள் இந்த இடத்தையே மாத்துறீங்க, அதை காம ஸ்தோத்திரம். அப்போ நான் சீனியர் ஆன பிறகு எங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் ஆண்டருடைய பாதையில் வளர்த்துவோம். என்ன வருஷம் இருக்குமா? ஒரு 1954 சேர்ந்தேன், 55 ஓகே ஓகே 55 இது பண்ணோம், 56 தான் நான் முடிக்கிறேன். அப்போ சீனியர் ஆன பிறகு ஓகே ஓகே அப்போ வந்து 56 தான் அவர் வந்தார் டாக்டர் பில்லிகிராம். அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணிட்டு பிறகு எல்லாம் முடிஞ்சு போகும்போதே கோர்ஸ் முடிச்சிட்டோன்னே எங்கள் அத்தாரிட்டிஸ் வந்து கேட்டாங்க, அம்மா நீ வந்து திரும்பவும் இங்கே டீச்சராக வர்றியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் வீட்டில் போயிட்டு அம்மா என்னை திரும்பவும் அங்கே வேலைக்கு கூப்பிடுறாங்கம்மா போட்டுமா அப்படின்னு. இல்லை இல்லை இங்கெல்லாம் பள்ளிக்கூடமே இல்லையா, நீ அவ்வளோ தூரம் போய் பண்ணணுமா அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணால் யோவான் எழுதின சுவிசேஷம் 21:14 15 வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா, யோனாவின் குமாரனாய் நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த வசனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை கேட்கும்போது ஆண்டவரே நான் இந்த ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறேன் ஐயா, இந்த ஆடுகளை நான் மேய்க்கிறேன். ஆடுகள்னால் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய வாலிப பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆஞ்சியோடு நான் சரின்ட்டேன். சரி நீங்கள் வந்து சேர்ந்த பிறகும் ஆண்டவரே நீங்கள் தான் இந்த இடத்த மாற்றணும், இந்த இடம் முழுவதும் உம்முடைய இடமாக மாறணும், என்னை கொண்டு நீர் என்ன செய்வீங்களோ செய்யுங்கப்பான்னு ஊக்கமாக ஜபிப்போம். அப்போ தான் யூத் ஃபார் கிறைஸ்தவம் அந்த டைமில் தான் ஆரம்பிச்சிது, டாக்டர் பில்லி கிரகம் வந்த பிறகு. ஸோ ரொம்ப வாலிபருக்கு அப்போ நாங்கள் எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு மெமோரியல் ஹாலுக்கு போவோம், நடந்து இப்படிப்பட்ட ஆமாம் வாலிப பிள்ளைகளோடு தானே நான் இருக்கிறேன், நான் டீச்சர், நான் ஸ்டே அவங்களோட தான் ஸ்டே பண்ணியிருப்போம். எல்லாருமா நாங்கள் கூட்டிகிட்டு போய் மெமோரியல் ஹாலில் ஒவ்வொரு வாரமும் அட்டன் பண்ணுவோம். ஆண்டவர் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நிற்கணும், ஏன் வாலிபரும் அதே சமயத்தில் மற்றவர்களும் அப்படியே ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தியே கொண்டு வந்தார். எத்தனை சோதனை வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் தான் அறியிறீங்க, ஒவ்வொரு சின்ன டெம்டேஷன் வந்தால் கூட இசப்பா நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஒன்றொன்னே அப்படி அப்படியே சொல்லி ஆண்டவர் எனக்கு அதில் வெற்றி தருவார். இப்படியே நானும் ஜப வாழ்க்கை இங்கே எல்லாம் கூடி ஜபிப்போம், நாங்கள் ஜெர்மன் இடம்லாம் இதெல்லாம் ஜெர்மன் முட்டி போட்ட இடம் தான், ஆண்டவர் உள்ள அழகாக ஆக்கி தந்தார். எங்கேயாவது புலங்கால் போட்டு 2 பேர் 3 பேர் அப்படி கூடி ஜபிப்போம். இந்த வாலிப பிரயாணத்தில் வீட்டிலேருந்து அடுத்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கேளுங்க, ஒவ்வொரு லீவுக்கும் போகும்போதெல்லாம் அதை பற்றி பேசுவாங்க. அதான் சொல்கிறேன் இந்தம்மா எனக்கு அப்படி நேராக கேட்க மாட்டாங்க, ஏன்னா நான் ரொம்ப பக்தியாக இருக்கேன்றதுனால பேசுவாங்க போல இருக்கு. அதனால் நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட இதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்ட்டு, அம்மா எனக்கு தயவுசெய்து இது மாத்திரம் செய்யாதுங்கம்மா, இந்த விஷயமே எனக்கு வேண்டாமா. நான் எங்கள் ஸ்கூலில் நிறைய மிஸ் டீச்சர் இருப்பாங்க, நான் படித்த ஹைஸ்கூலில் மிஸ் சாமியல், மிஸ் மேனியல் அப்படின்னு, அந்த மாதிரி டீச்சர் மாதிரி நானும் இருக்கேம்மா அப்படின்னு. ஏன் நீ அப்படி இருக்கணும்னு சொல்கிற, இல்லைம்மா எனக்கு அப்படி தான் இஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்புறம் இல்லை இல்லை அப்படின்னு நான் உடனே ஏசப்பாட்டு போய் சொல்வேன், என்னன்னாலும் ஏசப்பாட்ட சொல்வேன். உடனே ஏசப்பா என்ன இப்படி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இப்படி கேட்குறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்களாம், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா, நித்திய வாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொண்டேன், நீதியும் உருக்கு இறக்கமாக உன்னை எனக்கு நியமித்துக்கொண்டேன், ஏசப்பா நீங்கள் என்னை நியமித்துக்கிட்டீங்க, நன்றி அப்பா நீ காத்துக்குங்க அப்படின்னு
ஆண்டவருக்குள்ள உறுதியா ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தின் மூலமா வசனத்தின் மூலமா பேசுவார். நான் என்ன பேசினாலும் எனக்கு அது பதில் வசனத்துல வரும். அதனால ஆண்டவர் கெட்டியா பிடிச்சுக்குவேன். என்னன்னாலும் அவர் சொல்லாம நான் செய்ததே இல்லை. ஒன்னே நீங்க பாக்குறீங்களப்பா இது இப்படி நடங்க, இவங்க இப்படி சொன்னாங்கல்ல எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். இதை எங்களுடைய அத்தாரிட்டிஸ் எல்லாம் பார்க்குறவங்க ஆண்டரோடு இருக்கிறா அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஏதாவது ஒருன்னா கஸ்தூரி வந்து ஜெபம் பண்ணுன்னு கூப்பிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் யாராவது சிக்காக இருந்தால் வாயன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன்னு ஜெபம் பண்ணுன்னுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, நான் ஒன்றுமே இல்லையே, என் பெரியவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு இருக்கோம். ஆனால் ஆண்டர்கிட்ட நீங்கள் வாங்க ஏசப்பா, நீங்கள் தொடுங்க, அப்போ தான் அவங்க இயேசுவை நம்புவாங்கன்னு. அப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு காட்டுவேன். அப்படி என் வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்திருக்கிறத மற்றவங்க அறிவாங்க. ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி பியூசி பிஏ, அப்புறம் வந்து கால ஒரு மிஷினரி இப்போ காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி என்னை பணம்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க இவ்வளோ அப்படின்னு. ஸோ சென்ட் கிறிஸ்டபர்ஸ் காலேஜில் பிஏ முடிச்சுட்டு அப்படி முடித்து வெளியே வர ஒரு மிஷினரி ஓடி வந்து, கஸ்தூரி நீ வந்து நர்சரி ஸ்கூலில் நீ பிரின்ஸிபலாக இருக்கிறியா, இங்கே இங்கே 69வது வயசில் வருஷத்தில் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு பிள்ளை மாத்திரம் அங்கே விளையாடாமல் அப்படியே கை ஆட்டிகிட்டே நிற்கும். அப்போ மிஷினரி ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இங்கே ஸ்கூலே இல்லையே, அப்போ நம்ம தொடங்கலாம் உருவாக்குனது தான். ஆமாம், அப்போ நான் அங்கே இருக்கும்போது தான் இங்கே உருவாகுது. சரி சரிங்க. அப்போ அவங்க உடனே ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அங்கேருந்து வரவழைச்சு இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்து ஒரு கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அந்த கிளாஸும் பாலர் கணித்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துலே தான். சரி சரி. அதனால் எனக்கும் இவங்களோட நல்ல தொடர்பு உண்டு. ஆரம்பித்தாங்க 69வது இந்த ஸ்கூல் அங்கே ஆரம்பித்தாங்க. நான் அப்போ அங்கே டீச்சராக இருக்கேன். சரிங்கம்மா. ஒரு 10 வருஷமாக ஒரு ட்ரைனிங் இல்லாதவர்களால் நடத்தப்பட்டு வந்துச்சு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கும் பில்டிங். 73 கட்டினாங்க. சரி, எங்கே வந்து நீங்கள் வந்து பாடுங்க விளையாட்டுடுங்கன்னு எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்படியெல்லாம் கனெக்ஷன் உண்டு. பிஎட் முடித்தோடனே என்ன இப்படி கூப்பிட்டாங்க. உடனே நான் சொன்னேன் இவ்வளோ வருஷம், 20 வருஷம் நான் சின்ன பிள்ளைகளுக்காக நான் வேலை செய்துட்டேன், இது ஒரு புது ஃபீல்டாக தெரியுத, ஆண்டவருக்குன்னு இன்னும் நல்ல வேலை செய்யலாம், குழந்தைகள் மூளை இல்லாத பிள்ளைங்களுக்கு இன்னும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு நான் இந்த ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லொழுக்கிட்டு பேசாதுங்க, நம்ம பேசுனா அது பேசாது, பேசுனா எனக்கு விளங்காது, இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஐயோ வேண்டப்பா இந்த தெரியாமல் வந்துட்டோம், நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீச்சர்ஸ் இவன் என்ன சொல்கிறா அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும் இப்படி நம்ம ஒரு ஹெட்மிஸ்ட்ரெஸ்ஸாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஒரு நாள் ராத்திரி என் ரூமில் உட்காந்துட்டு ஏசப்பா தயவுசெய்து என்னை விளையாடு, எங்கேயாவது கொண்டு போயிருங்கன்ற என்ன நாசரத்துக்கே கூட்டிகிட்டு போயிருங்களேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஸ்மால் வாய்ஸ், இந்த ரீட் சகரியா 11th chapter அப்படின்னு, சகரியா புஸ்தகம் 11வது அதிகாரம் வாசி. உடனே எடுத்து நான் வாசித்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவநாயக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலையெண்ண போகிற ஆடுகளை மேய்க்க கடவாய், அவளை நடத்துகிறவர்கள் இரக்கமில்லாமல் நடத்துகிறார்கள், குற்றம் அவர்களை கொன்று போட்டாலும் குற்றம் இல்லை என்கிறார்கள், சிலர் ஐஸ்வர்யமானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிறார்கள். ஐயோ, ஏன்னா முந்தைய ஆடு மேயினார், இப்போ ஆட்டுக்கு ஆடு வந்து கொலைக்கு வச்சிருக்க அந்த ஆடு மேய் அப்படிங்கிறீரு அப்படின்னு எனக்கு ஒரே பட்டுன்னு. ஏசப்பா இது உடைய சித்தம்னா நீங்களே ஞானமே எனக்கு கொடுத்தேன், நீங்களை நடத்துங்கப்பா அப்படின்னு திரும்ப நான் என்னை டெடிக்கேட் பண்ணேன். ஆமாம், ரீடெடிக்கேட். உடனே முழங்கால் போட்டு ஏசப்பா இது உடைய சித்தம்னா நீங்கள் தான் இதுக்கு ஹெட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் என்னை கமிட் பண்ணேன். கமிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் போர்டில் பேசி எனக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், இங்கேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டே போய் போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பாலவிகாரில் போய் 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ தான் எனக்கு புரியுது யார் இறக்கம் இல்லாமல் நடத்துகிறா, யார் வந்து கொண்டு போத்தா குத்தொல்லன்றாங்க, யார் கர்த்தர் சோத்திரம்னு பண்ணுறாங்க, இதெல்லாம் காட்டுறாரு ஆண்டவர், தரிசனம் காட்டுற மாதிரி. ஏன்னா நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போனால் அப்படி வெஜிடபிள் மாதிரி பிள்ளைகளை அப்படி இப்படி மரத்தடியில் படுக்க போட்டுருவாங்க, அங்கே கழுவுறாங்க, இது பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க,
இந்த பிள்ளைங்களை ஈ மொச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கிடக்கும், ஒரு ஊசி போட்டால் போயிடும். பெற்றோரும் அவங்களோட அட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிடுவாங்க. யார் எவரும் இந்த பிள்ளைன்னு தெரியாது, சும்மா ஆயாம இருக்கும் பேசிகிட்டு இருப்போம். எங்களை விளையாடுறதுக்கு அனுப்புவாங்க, நாங்கள் பார்த்துட்டு எழும்பாதுங்க, சும்மா உட்கார வச்சு சிரிச்சிட்டு பாலை உருட்டிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் சிலர் ஃபிட்ஸ் வந்து விழுந்து கிடக்கும், யாரும் கவனிக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு இழுத்துட்டு இருக்கோம். என்ன செய்யணும்னு தெரியாது, அம்மா யாரோ ஃபிட்ஸில் விழுந்து கிடக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். சிலர் அடிப்பாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப கவலை. அப்போ ஆண்டவர், நீ ஏன் நான் ஏன் பிள்ளை மாதிரி நான் வளர்ப்பேன்ப்பா, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும் என் பிள்ளைங்க அப்படின்னு நான் எனக்கு அப்போ தான் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப பேசினார். வொக்கேஷன் ட்ரைனிங் செய்யம்மா தொடங்கிடு, 14 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னதாவது தொழில் பண்ணுறதுக்கு நீ படிச்சு பார்க்குறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு நாங்கள் ஜெர்மனிக்கு லெட்ரு எழுதி அனுப்பிச்சோம். அது எழுதிட்டே இருக்கோம், சரி இது அனுப்பு அது அனுப்பு இது அனுப்புன்னு லெட்ரு வந்துச்சு. கடைசியில் வி ரிக்ரெட் டு சே தட் வி ஆர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் யூ அப்படின்னு. உடனே எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, ஆண்டவர் இவ்வளோ நாள் இது பண்ணி எனக்கு இப்படி காசு கிடைக்கலையே ஐயா அப்படின்னு. எனக்கு ஒரு தரிசனத்தில் ஒரு ஆற்றில் ரூபா நோட்டு மடித்து போட்டு தள்ளி வந்தா அப்படி தள்ளிட்டு வருது, அதை நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் நாங்கள் பெங்களூர் போயிருக்கோம், அங்கே சொல்கிறாங்க உனக்கு 7 lakhs உனக்கு அவங்க ஜெர்மனிலேருந்து உனக்கு பில்டிங்க்கு தராங்க. சாமி ஸ்தோத்திரம். இது என்ன வருஷம் அப்படிதான் இது பில்டிங் கட்டுறதுக்கு? சரி அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு கதை இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆண்டவர் அப்படி அழகாக நடத்தி முடித்தார். இப்போது நீங்கள் இந்த ஊழியத்தில் இவ்வளோ தூரம் டெடிக்கேட் பண்ணி செய்யும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லி சமாளிச்சிட்டீங்க, வீட்டிலலாம் சமுதாயம் உங்களை சும்மா விடாது, யாராவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன்னே யாரும் கிட்ட நெருங்க வரல. அப்போ ஓகே ஓகே, சான்ஸே இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு முழுசாக. ஆமென். ஓகே, ஆண்டவருக்குள்ளே இருக்கனால எந்த இது, அதான் நான் சொல்கிறேனே, ஒருத்தவங்க என்னை இதோடு பார்க்குறாங்கன்னாலே நான் ஆண்டுகிட்ட சொல்லி இந்த ஐயா அப்படி பார்க்கறப்பா அப்படின்றேன். ஓகே ஓகே, அவர் பார்த்துப்பார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் வந்து 50 வருஷம் நடத்தியிருக்கீங்களம்மா, இதில் வந்து நீங்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு பரிதவிப்போட ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, அப்படி ஒரு சம்பவம் ஏதாவது இருக்குதா? அதான் அப்போ முதல்ல 6 வயசில் தான் சேர்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 3 வயசுலேருந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏர்லி இன்டர்வென்ஷன். இதுக்கடையில் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. ஓகே, போய் நீ அங்கே படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அங்கே போய் படிக்க போனேன். பாஸ்டனில் போய் 1989 போனேன். அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்கூல் தொடங்கணும் அப்படின்னு. இதே கிளாஸ் ரூம், அங்குள்ள கிளாஸ் ரூம் நல்ல வித்தியாசமாக இருக்கும், அழகாக எல்லாம் பண்ணி ரொம்ப அவங்களுடைய சிலபஸ் எல்லாமே. ஸோ அதே இதை நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து. ஆனால் எனக்கான காசு இல்லை, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பணம் தரணுப்பா, நீங்கள் என்னை கட்டித்தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேரண்ட்டுக்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்கள் சன்னுக்கிட்ட சொல்லி எனக்கு தயவுசெய்து ஒரு லட்சம் கொடுங்களேன் அப்படின்னு. அவங்க 2 சன்ஸும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. ஸோ 2 லட்சம் வந்துருச்சு. அப்புறம் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து அவருடைய பேத்தி இங்கே படித்தாங்க. சரி சரி. அந்த பிள்ளைக்கு இப்படி கையின் திறமர் இப்படி ஆடும், வாயில் சொல்லலாம் ஒழுக்கும், எல்லா இடமும் எல்லா ஸ்கூலெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் தான் இங்கே கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த திறமர்லாம் கொஞ்சம் குறைஞ்சி பூ தொடுக்கிற மாதிரி கை ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் பேத்தி இவ்வளோ நல்லா இது ஆயிட்டாளே, இந்த ஸ்கூலுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியில் ஐடி கம்பெனியில் அவங்கள ஆனர் பண்ணும்போது 1 lakh கொடுத்தாங்க. அதை நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் கொடுப்பேன் சொல்லிட்டு இங்கே கொடுத்தாங்க. அப்புறம் எங்ககிட்ட ஒரு 1 lakh இருந்தது இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன். இது முடிச்சாச்சு, எல்லா பேரண்ட்ஸும் வந்து அழுவாங்க, அம்மா நீங்கள் இவ்வளோ 14-15 வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, எங்கள் காலம் முடிஞ்சிடும், நாங்கள் போய்டுவோம், பாட்டி தாத்தா தான் பார்த்துட்ருப்பா, அவன் எங்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகளை யாருமா பார்ப்பா, பொம்பளை பிள்ளைகள் விசேஷமாக யாராவது அப்யூஸ் பண்ணுவாங்கம்மா, தெருவில் நிற்கும், என் ஏதாவது அடைக்கலம் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டுட்டு சொல்வேன், சுவாமி இந்த பெற்றோருடைய கண்ணீரை நீங்கள் தான் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு இடம் நீர் தான் காட்டணும், அதுவும் நல்ல மாடலாக இருக்கணும், நம்ம சும்மா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு காப்பாற்றுறதா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல செய்து அவங்களையும் நம்ம முன்னேற்றணும் அப்படி எனக்கு உதவி செய்யணும் சுவாமின்னு நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன். அமெரிக்காவிலேருந்து ஒரு லேடி வந்தாங்க, எங்கள் மிஸ் விஸ்வாசன்னு
எங்கள் ஹெட்மிஸ்ட்ரஸ் அங்கே படித்தாங்களாம், அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேடி வரும்போது என்னை கூப்பிட்டு விட்டு, கஸ்தூரிக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, அங்கே வந்து இந்த மாதிரி ஹோம்லாம் எப்படி நடத்துகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாள்னா, ஷீ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் அப்படின்னா, சரின்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த அம்மா போய் எனக்கு விலா காலேஜில் இடம் கண்டுபிடிச்சி இது பண்ணி ஃபுல்லாக அந்த அம்மாவே என்னை சப்போர்ட் பண்ணி அது முடிச்சுட்டு இங்கே வந்தேன். வந்து நான் அழகாக ஹோம் ஆரம்பித்தேன். ஓகே ஓகே. அதுக்கும் காசு இல்லை. ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், நாப்பாளையத்தில் ஒரு நாங்கள் எங்களுடைய சர்ச் மூலம் ஊழியம் செய்துட்ருந்தோம். ஒவ்வொரு சண்டே போய் இதில் நீங்கள் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி வந்துட்டே இருக்கு இல்லையா. அப்போ வந்து ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் பேசின விஷயங்கள் என்னைக்காவது ஞாபகப்படுத்தி, நான் இப்படி சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நீ இப்படி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அதான் நான் நாடோடைய அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆமாம், ஆண்டவரோடு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக அவருடைய சித்தத்துக்கு தானே ஒவ்வொரு ஸ்டெப் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நானே இல்லை. ஏசப்பா என் கூட இருந்து அவர் நடத்தினாத எல்லாருமே கஸ்தூரியா இப்படி பண்ணுறா அப்படின்வாங்க என்ன தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. அந்த மாதிரி நான் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஜாப்பனீஸ் கான்சுலேட்டு அப்போ எப்படி காசே கிடைக்கல. அப்போ நான் ஜெர்மனிகிட்டே இருந்தேன், அங்கே நாங்கள் ஊழியம் செய்துட்ருக்கோம்ல. அப்போ அங்கே சண்டே கிளாஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளைகள் சரியாக பேச்சு வராது, சரியாக வசனம் சொல்லாது, இங்கேயும் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க போல் தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா இங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், நான் பாளையத்தில் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போர்டில் சொன்னேன், நான் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஸ்கூல் இன் நாப்பாளையம் பண்ணு தொடங்குன்ட்டாங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க? இதுதான் அதான் அது ஒன்று. அதோட வருது. இங்கே எவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க? அங்கே 25 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்கூலில். இங்கே அப்புறம் ஹோம் ஆரம்பிச்சு. ஓ ஓகே. அதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், சாமி எனக்கு இந்த லேண்டு ஒரு ஐயா வந்து இந்த லேண்டு விற்கிறாங்க ஐயா, நீங்கள் வாங்கிக்குங்கம்மா, நான் என்கிட்டலாம் அப்படி காசு இல்லையா அப்படின்னு. இல்லைம்மா ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்கம்மா, நீ வாங்கி போடுமா, நீ அப்புறம் கட்டுமா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொன்னான். உடனே என்னன்னா ஒரு சென்ட்டு 300 ரூபாய் தான்மா. ஓகே ஓகே. இது எந்த வருஷம் இருக்கும்மா? ஒரு 1984. ஓ அப்போது ஓகே 84 இருக்கும். ஸோ அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 17 கிரவுண்டு கொடுத்தான். ஓகே. 17 கிரவுண்டும் 2 லேக்ஸ் அண்ட் ஓகே ஓகே. அதே இல்லையன்ட்டேன். நான் என்ன செய்ய ஆண்டவரேன் அப்படின்னு நான் கேட்கும்போது, என்கிட்ட இங்கே இதெல்லாம் கட்டிட்டு 1 லட்சம் இருந்துச்சு, 1 லட்சம் திரும்ப எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணி எனக்கு 2 லேக்ஸ் கிடச்சி நான் லேண்டு வாங்கிட்டேன். சரி, அது வாங்கின பிறகு ஆண்டவரே இது கட்டணுமே, ஒரு ஸ்கூல் கட்டணும்ப்பா அங்கே அப்படின்னு சொன்னால், நான் ஜோம் பண்ணுறேன் அப்போ ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும் பிளானை வச்சுட்டு, ஒரு பிளான் சும்மா ஒரு ஹாலு, ஒரு டீச்சர் ரூமு, அட்டாச் பாத்ரூம், ஒரு சின்ன கிச்சன், அப்படி வச்சுட்டு ஜோம் 1.1 லேக் எஸ்டிமேட் ஆண்டுகிட்ட வச்சுட்டு, ஏசப்பா நீங்கள் தான் இதை என்னை கட்டித்தரணும், நான் யார்கிட்ட போவேன் எனக்கு தெரியாதப்பா, நீர் என்னை வழி நடத்தணும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு காலையில் வாசித்தது நீ திரும்ப வாசியன். ஓகே. உடனே அன்னைக்கு காலையில் வாசித்தது நான் ஐசையா 46. உடனே திரும்ப அதை எடுத்து நான் ஐசையா 46 வாசித்தேன். உறாஞ்சிற பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் எவ்வளோ தூரம் தீர்க்கமாக பேசிகிட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. காலையில் வாசிக்கும் போது எனக்கு அது தெரில, திரும்ப நீ வாசின்னு போது எனக்கு இந்த பேசுகிறேன், ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்துலேருந்து அனுப்புகிறேன்றார், யாரோ ஒரு ஃபாரினர் அனுப்புவார் போல் இருக்குது. சரி, இங்கேருந்து யார் வருவாங்க உறாஞ்சிற பட்சி அப்படின்ட்டு என்னுடைய இதை வச்சு ஜோம்னிட்டு என்னுடைய ஆஃபீஸ் அந்த ரூம் தான், அந்த ரூமில் போயிட்டு திறக்கிறேன். அப்போ ஞாபகம் வருது எனக்கு கிழக்கு பக்கம் அதுதான். ஸோ அது அந்த வீட்டில் உள்ளவங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க அப்பப்போ அந்த கோட்டையை ஒட்டி எட்டி ஒரு 500 ரூபாய் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கறி போடு, இன்னைக்கு வடை போடு, இன்னைக்கு பாயசம் போட்டுருவாங்க. சரி சரி. அப்போ எனக்கு ஞாபகம் வருது, ஸோ இந்த ஆள் நல்ல பெரிய பணக்காரராக இருப்பார், போய் கேட்கலாமே, அவர் கிழக்கில் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹெட்மிஸ்டர் சொன்னோன்னு ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு அங்கே போய் சரி அவங்கள தட்டி இது பண்ணி நாங்கள் இப்படி வந்திருக்கோன்னு, வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க, என்னம்மா இது இப்படி விட்டுருக்கீங்க, மேலெல்லாம் மழைலாம் இது கட்டவே இல்லையா, சமாளிக்கிறீங்க இல்லையா? அதை பற்றி தான் பேச வந்தோம். இந்த மாதிரி நாப்பாளையத்தில் நிறைய பிள்ளைங்க மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கள் மாத்திடுறாங்க ஐயா, அங்கே ஒரு ஸ்கூல் உண்டாக்குனா நல்லாயிருக்கும், ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கொண்டாங்க. எஸ்டிமேட் என்னன்னார் பார்த்தோம், நோ ப்ராப்ளம் ஐ கேன் ஹெல்ப் யூன்ட்டர். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி சாயங்காலமே நான் என் என்ஜினியரை கூப்பிட்டு வரேன், பார்த்து பேசிவிட்டு உடனே ஆரம்பிப்போம். அவர் வந்தார், இது பண்ணார், சொன்னார் நீ போய் கட்டுப்பான்ட்டார். அப்போ எங்கள் கமிட்டிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன், அவரை எழுதித்தர சொல்லு அப்படின்னா, நீங்கள் எழுதுங்கம்மா நான் சைன் பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிவிட்டு எல்லா ட்ரான்சாக்ஷன். இப்போது இந்த இதெல்லாம் நீங்கள் பில்டிங்லாம் பண்ணுறீங்க, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கே நீங்கள் இவ்வளோ ஃபண்ட் ரைசிங் பண்ணுறீங்க, மந்த் ஆன் மந்த் மாதம் மாதம் நடத்துறதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் தந்தார், அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. ஓகே ஓகே. அப்போ இந்த மாதிரி அவர் கொடுத்து கட்டி கொடுத்துட்டார். கட்டி கொடுத்துட்ட பிறகு நடத்துறதுக்கும் ஒரு எங்கள் பேரண்ட் ஒருத்தர் ரோட்டரி கிளப்பில் உள்ள அவர் மாதம் எனக்கு 3000 ரூபா அப்படி 300 ரூபா அப்படி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அற்புதமாக தான் வழி நடத்தினார். ஒவ்வொருத்த பிள்ளைகள்கிட்ட ஃபீஸ் வாங்காமல் ஃப்ரீயாக 25 பிள்ளைங்க அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். 7 வருஷம் ஆகி எனக்கு இந்த தூரதேசந்த அந்த இதுக்கு ஆன்சரே இல்லை. அந்த அந்த இடத்துலையே நான் ஹோம் வைக்கணும்னு விரும்புகிறேன். இவங்கெல்லாம் அழுதாங்களே வாலிப பிள்ளைகள நாங்கள் எங்கம்மா விட்டுட்டு போகிறதுன்னு, கண்டிப்பாக ஹோம் கட்டணும். அப்போ ஆண்டவர் என்னை திரும்ப அங்கே கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஹோம் எல்லாம் எப்படி நடத்துன்னு பார்த்து அது 1 வருஷம் வந்து படிச்சுட்டு திரும்ப வந்து, அப்புறமும் எனக்கு ஆன்சர் இல்லை, யாரும் கட்டித்தர்றதுக்கு இல்லை. அப்போ ஒரு ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு ஜாப்பனீஸ் கான்சுலேட்டை கூப்பிட்டோம் சீஃபாக. அப்போ நான் ரிப்போர்ட் படிக்கும்போது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு பணம் இல்லைனாலும் நாங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னோன்னே அவர் பக்கத்து வந்து ஒய் டோன்ட் தி கான்டாக்டர்ஸ்ன்னு சொன்னாராம். ஸோ அந்த பேரண்ட்டு வந்துட்டு உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணோம், இது இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது மாதிரி என்னென்னலாம் கேட்டாரோ எல்லாம் கொடுத்தோம். $70,000 ஓகே அப்படின்னா 35 லட்சம் கொடுத்து அங்கே ஹோம். ஓகே ஓகே. இப்போ ஆண்டவர் இவ்வளோ வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் உங்களுக்கு எப்படி வரணும், வேதத்தின் மூலம்தான் எனக்கு. அவர் தான் அந்த தூரதேசன், அவர் நிறைய சொன்னேன் நிறைவேற்றியும் திட்டம் பண்ண. இன்னைக்கும் 25 பேர் வீடு இல்லாதவங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ஹோமில் 25 இருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஸ்கூல்லையும் 25 இருக்காங்க. 25 பிள்ளைங்க அங்கே 25 மொத்தம் 50 பிள்ளைங்களை நீங்கள் இதெல்லாம் நடத்தி வர்றீங்க. ஒன்றொன்றுக்கும் ஆண்டவர் கேட்பீங்க. சுற்றி வர அந்த சுவர் இல்லாட்டா மாடு கட்டுவாங்க, அதுக்கும் என்க்ரோச் பண்ணுவாங்க, குடிசை போடுவாங்க அந்த இடத்துல. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணால் காசு வந்துச்சு. அங்கே அமெரிக்காவிலேருந்து அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு கேட்போம். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் ஏசப்பா நடத்தணும். இது வரைக்கும் நாங்கள் வந்து 50 நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்டு, 50 58 இது 84 ரெக்கக்னிஷன் ஆச்சு. ஓகே ஓகே. ஆயிட்ட பிறகும் நாங்கள் வந்து என்னை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி மாதிரி டீக்கனஸ்ன்னு என்னை கூப்பிட்றோம். அதாவது எனக்கு ஒரு ஆர்டைன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதவங்க ஆண்டவருக்கென்று உழைக்கிறவங்கள எங்கள் சர்ச்சில் அப்படி டீக்கனஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அதில் என்னை மெம்பர் ஆக்கிட்டாங்க. ஸோ டீக்கனஸ்க்கு 65 வருஷம் வேலை செய்யலாம். ஸோ 65 முடிஞ்சிருச்சு. 65 முடிஞ்ச உடனே இல்லை கஸ்தூரி நீ யூ ஐ கேன் கிவ் யூ ஒன் மோர் இயர்னு இன்னைக்கு 83. பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களுடைய சேவையை எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வர்றாரு, அவர் விரும்புகிறாரு, அவர் திட்டம் பண்ணினார். 83 இயர்ஸ் ஆச்சுங்க ஆண்டோட கிருபையில். அம்மா இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நடத்தி வந்த விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் உங்களை வித்தியாசமாகவும் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப அருமையாகவும் நெகிழ்ச்சியாகவும் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த தேவை அப்படின்னா ஆண்டவர் ஒரு காகத்தை அனுப்புகிறாரு. ஸோ அந்த விதத்தில் ஆண்டவர் இவ்வளோ தூரம் நடத்தினார். இப்போது இது இந்த வருஷம் நீங்கள் 50வது பொன் விழாவை பார்க்குறீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலோடது. இப்போ புதுசாக என்ன மாதிரி விஷயங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? 50 வருடமும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வந்தார். அநேக பிள்ளைகள் இந்த பள்ளியிலேருந்து வெளியேறி போய் அநேகர் வேலை செய்கிறாங்க. நல்ல சிலர் கல்யாணமே கட்டி நல்ல குடும்பம் நடத்துகிறாங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்கள் வர்றதுக்கு காத்திருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் வர்றாங்க.
அதுக்கப்புறம் எங்களுடைய பள்ளியில் நிறைய வசதிகள் கிடையாது. இப்போ இந்த கட்டடத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல பெரிய பிளே கிரவுண்ட் ஒன்று, நல்ல பிள்ளைகள் ஓடி விளையாடுறதுக்கு சரியான இடம் இல்லை, அதனால் நல்ல ஒரு பிளே கிரவுண்டு வேணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு தெரப்பிக்குரிய காரியங்கள், அதுக்குரிய எய்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் லாண்ட்ரி செக்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு வச்சோம். பாய்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணால் அவங்க வெளியே போனாலும் எங்கேயாவது அவங்க அந்த மாதிரி பிழைக்க முடியும். அதனால் இந்த இடத்த கொஞ்சம் விரிவாக்கி, சரி சரி, அதுகளுக்குரிய நல்ல வசதியாக ரேம்ப் எல்லாம் போட்டு பிள்ளைகள் ஏற முடியாத பிள்ளைகள், நடக்க முடியாத பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வசதியாக செய்யணும்னு ஆசையாக இருக்குது. அதில் 10 கோடி தேவையாக இருக்குது. அதுக்குரிய தேவன் ஏற்றவன் சமயத்து தருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் சந்திச்ச தேவன் இதுவரைக்கும் ஆண்டவர் செய்துகிட்டு இருக்கார், இன்னமும் செய்வார். அநேகருடைய உள்ளங்களை ஆண்டவர் திறந்து உதவி செய்து அடுத்த வருடம் புதிய கட்டடம் இருக்கும்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் இந்த பள்ளிக்கூடத்தை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஜெபித்துக்கொள்ளுங்க. நிச்சயமா நிச்சயமா, உங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு விஷனை கொடுத்து அதை நிறைவேற்றி முடித்து மிஷன் ஆக்கி இப்போ 50வது பொன்விழா ஆண்டில் உங்களுக்கு இன்னொரு விஷனையும் ஆண்டவர் கொடுத்து நிறைவேற்றுறாரு. ஸோ இதெல்லாம் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தமும் பிளானுமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாகட்டும், உங்களுடைய நீங்கள் நடத்தி வர்ற இந்த ஸ்கூலோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே உண்மையிலே எங்களை அதிகமாக யோசிக்க வச்சுருக்கு. எப்படிப்பட்ட காத்திருப்பு வாழ்க்கையில் வேணும் அப்படின்றதெல்லாம் ஒரு படிப்பனையா இருக்குதுன்னு சொல்லலாம். கர்த்தருடைய கிருபை இந்த பள்ளியில 54வது வருடம் நுழைஞ்சேன். இன்னார வரைக்கும் நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். எவ்வளோ பேர் வந்தவங்க போயிட்டாங்க எல்லாரும், ஆனால் கர்த்தர் என்னை இங்கே வைத்திருக்கிறார். அது ஒரு நோக்கம், அவருடைய நோக்கம் எப்போ நிறையா இருந்தோ அப்போ என்னை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகும். நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை தொடர்ந்து இன்னும் மகிமையாக வல்லமையாக பயன்படுத்துவார். உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட வாய்ப்பு அளித்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.